ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் இடியாப்பம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நார்மலாக இடியாப்பம் செய்கிறது கஷ்டம்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க, ஆனால் அது ரொம்பவே ஈஸி. என்ன இடியாப்ப மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு அதில் உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு பக்கத்தில் அடுப்பில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுங்க. நல்லா அது தலபுல நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்ட பிறகு அடக்கிட்டு நான் இப்போ மர கம்பால் மாவை கிண்டுறேன் பாருங்கள், அந்த கம்பால் தண்ணியை ஒரு லைட்டாக ஒரு கலக்கு கலக்குங்க. கலக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். உப்பு போட்டு மாவில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கணும். இந்த மாதிரி ஒரு கம்பு வச்சுக்கிட்டு மரக்கம்பால் வச்சு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் அது மிக்ஸ் ஆகும். அந்த சுடு தண்ணி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மாவில் போட்டு கலக்குங்க. இது கலக்கும் போது கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் விட்டுங்க. அது தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி, நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயாக இருந்தாலும் சரி, எண்ணெய் எண்ணெயாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க, அவ்வளோதான். இந்த பாருங்கள், இப்போ எல்லா பக்கமும் படுற மாதிரி நான் மாவில் கலக்கிட்டேன். கலக்கிட்டு மாவை இப்படி பிடிச்சி பார்த்தா கையில் கொலக்கட்டை பிடிக்க வர்றதுக்கு கரெக்டாக இருக்கணும். கையில் ஒட்டாமல், இப்போ கையில் எனக்கு ஒட்டாமல் கொடக்கட்டை மாவு பிடிக்க வந்திருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதுதான், அவ்வளோதான் இதில் பதமே. எவ்வளோ சீக்கிரமாக சூப்பராக சீக்கிரம் மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம உரலில் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். உரல்லையும் எண்ணெய் தடவிக்கணும். நம்ம இடியாப்பம் புளியிற தட்டுலேயும் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். அப்போ தான் அதில் ஒட்டாமல் வரும். ஒவ்வொரு தடவையும் நம்ம மாவு எடுக்கும் போது கையில் எண்ணெய் அப்படி இல்லை கட்டி தண்ணி தேய்ச்சிக்கிட்டு மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி அந்த எதில் புளியிறமோ அதில் சேர்த்துக்கணும். கரெக்டாக அது இது ஃபுல்லாகிற வரைக்கும் எடுத்துங்க மாவை. அது ஃபுல்லாக ஆகின பிறகு நீங்கள் உரலில் புளிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ புளியிற பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பூ மாதிரி புளிய வருது பாருங்கள். ஈஸியாக வரும். நீங்கள் பயப்படவே தேவையில்லை இடியாப்பம் மாவு புளியறதுக்கு. ஒன்றுமே கை வலிக்காது, ஒன்றும் செய்யாது. மாவு காயாமல் இருக்கிறதுக்கு அந்த மாவை மூடியே வைங்க. காஞ்சிருச்சுன்னா புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அது சூடு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் விறுவிறுன்னு புளிய ஆரம்பிச்சிடணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக மல்லிகைப்பூ மாதிரி இடியாப்பம் மாவு புளிய வருது. ஈஸியாக இருக்கும், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹாஃப் கேஜிக்கு தண்ணி விட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். புளிஞ்சிட்டு இதை வந்து ஒரு இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சுட்டு நம்ம புளிஞ்ச தட்டெல்லாம் அதில் வச்சிடலாம். வச்சு ஒரு 10-15 minutes தான் அது வேகும். வெந்துட்ட பிறகு எடுத்து ஹாட் பேக்கில் நம்ம வச்சுக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நான் எப்படி சைடு சைடாக வைக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி வச்சு இது பண்ணால் தான் உங்களுக்கு இடியாப்பம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. 10-15 minutesலலாம் ரெடி ஆகிடும். மேலே இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இடியாப்பம் ரெடி. பாருங்கள் எடுக்கும் போதே கையில் அளக்க அதுவாக கலண்டு வருது. நான் ஒரு எந்த எஃபர்ட்டுமே நான் போடலை அந்த தட்டுலேருந்து நான் வெளியே எடுக்கிறதுக்கு. அழகாக தட்டை இப்படி கலட்டுன்னா அழகாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த இடியாப்பத்துக்கு வெஜிடபிள் குருமா இல்லை மட்டன் குழம்பு என்ன வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.